ஸோ நீங்கள் எனக்கு அது குருவி சொல்கிற கேம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குருவி இல்லையோ வாத்தோ. ஸோ இந்த வீடியோவில் டக் ஹண்ட் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ அந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று காட்டுறேன். ஸோ இது என்ன என்னப்பா இது? ஏதோ ஒரு பேப்பரில் பிளாக் கலரில் ஒரு ஸ்கொயர் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்க அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இதை காட்டுறதுக்கான முக்கியமான ரீசனே ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் இந்த பேப்பரை பார்த்த உடனே இந்த ஒயிட்டையும் பிளாக்கையும் செப்பரேட் பண்ண முடியுதுல்ல? இந்த ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு செப்பரேட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்கள, இதுதான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஏதோ ரெண்டு விஷயத்துக்கு இடையில செப்பரேஷன் இருக்கணும். அதாவது நான் இப்போ காட்டின ஒரு பேப்பர் மாதிரி இந்த பேப்பரில் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் செப்பரேஷன் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஒயிட், இது எக்ஸ்ட்ரீம் பிளாக், ரெண்டுத்துக்கும் இடையில ரொம்ப பெரிய செப்பரேஷன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேப்பரில் பிளாக் வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்கல்ல, இதை பேஸ் பண்ண கான்செப்ட் தான் இந்த டக் ஹண்ட்டும். ஜாப்பர் கன் 1930s இந்த ஜாப்பர் கன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. டக் ஹண்ட் கேம் விளையாடுறதுக்கு நம்ம வந்து ஜாப்பர் கன்னை யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் கேம் விளையாடக்குள்ளே நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க, என்னதாண்டா இருக்குது இந்த கண்ணுக்குள்ளே, எப்படி கரெக்டாக அதை ஷூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. இந்த கன்னை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லென்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு லைட் சென்சார் இருக்கும், அதாவது ஒரு ஃபோட்டோ டயோட், அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரிகர் ஒன்று இருக்கும். அந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷூட் பண்ணுவோம். அந்த ட்ரிகருக்கு பக்கத்திலே ஒரு சர்க்கியூட் ஒன்று இருக்கும், அந்த சர்க்கியூட்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் கன்சோலுக்கு போகும். இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் நிறைய டைம். அப்படி ஸ்க்ரீன் பிளிங்க் ஆகிற அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் மொத்த சயின்ஸுமே இருக்குது. இப்போது நீங்கள் அந்த வீடியோ கேம் விளையாடும் போது ஒரு டக் ஒன்று பறந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரிகர் பண்ண அடுத்த செகண்டு ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். பிளாக் ஆன அடுத்த ஃப்ரேமு எந்த இடத்துக்கிட்ட டக் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு ஒயிட் ஸ்கொயர் ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ண இடம் ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா வாத்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ நம்ம தப்பாக டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா போன ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் ஒரே மாதிரி பிளாக்காகவே இருக்கும். ஸோ வந்து வாத்தை நம்ம டார்கெட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ சில பேருக்கு தோணும் ரெண்டு டக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். இது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ ரெண்டு டக்கு பறக்குது அப்படின்னா ட்ரிகர் பண்ண உடனே வர்ற ஃப்ரேமு கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் டக்குக்கு ஒரு ஒயிட் ஸ்கொயரும் அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் இன்னொரு டக்குக்கு இன்னொரு ஸ்கொயரும் ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ நம்ம அடுத்தடுத்து ரெண்டு டக்கையும் பாயிண்ட் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ண முடியும். நான் நிறைய டைம் விளையாடும் போது ஒரு டக்கை ஷூட் பண்ணணும் நினைக்கிறப்போ அந்த டக்கை நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒர்க் ஆகாது. சரி பரவாயில்ல நான் இன்னொரு டக்கை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டக்கை நான் ஷூட் பண்ணேன்னா அப்பயுமே எனக்கு அது ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசனை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம ஒரு டக்கை ஷூட் பண்ணும்போது அந்த டக்குக்கு ஒயிட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னா நம்மளால் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ ரெண்டு டக்கு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டக்கை நம்ம எய்ம் பண்ணிருக்கப்போ செகண்ட் டக்கு மட்டும் ஒயிட் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டக்கை எய்ம் பண்ணும்போது அதை ஷூட் பண்ண முடியாது. அதே மாதிரி செகண்ட் டக்கை நம்ம இதுதான் ஷூட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டக்குக்கு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போது வந்து இந்த ஒயிட் ஸ்கொயரு ஃபர்ஸ்ட் டக்குக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால நம்ம செகண்ட் டக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்பயுமே நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையே. நம்ம எதை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு பதிலாக இன்னொரு டக்குக்கு அந்த ஒயிட் ஸ்கொயர் வந்துடுறதுனால நம்ம எய்ம் பண்ணுற அந்த டக்கை கரெக்டாக நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. சிங்கிள் டக்கு வரப்போ மட்டும் நம்ம அதை கரெக்டாக ஷூட் பண்ணிட முடியும். ஆனால் ரெண்டு டக்கு வரப்போ மட்டும் சில டைம் நம்மளால் அதை ஷூட் பண்ண முடியாது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு டக்கை நீங்கள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதே டக்கை நீங்கள் அகெயின் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது செத்துருச்சு அப்படின்னா இன்னொரு டக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கேமு சிஆர்டி டிவியில் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். எல்சிடி டிவியில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அது ஏன் அப்படின்னா சிஆர்டி மானிட்டரில் எந்த வித ப்ராசஸும் பண்ணாமல் டைரெக்டாக கொடுக்குற இன்புட்டை அது டிஸ்பிளே பண்ணுறதுனால என்ன இன்ஃபர்மேஷன் அதில் வருதோ அது உடனே அது ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் எல்சிடி டிவியில் அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற வீடியோ இன்புட்டை அது வந்து ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. சில டைம் கொடுக்குற இன்புட்டை ஸ்மூத்தாக ப்ளே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ரேட்டை ஜாஸ்தி பண்ணும்,
கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், ஷார்ப் பண்ணும், எல்லாமே பண்ணும். இதேமாரி ப்ராசஸ் பண்ணுறதுனால சில டைம் டிலேவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பிளாக் ஃப்ரேமுக்கும் அந்த ஒயிட் ஃப்ரேமுக்கும் இடையில இன்டர் ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணும், இது ஸ்மூத்தாக ப்ளே பண்ண வைக்கிறதுக்காக. அதனால் இந்த ஒயிட்டும் இந்த பிளாக்கும் மெர்ஜ் ஆகி அது ஒரு புது ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணும். அதனால் இந்த கன்னால் அந்த டைமுக்கு கரெக்டாக அதை வந்து பாயிண்ட் பண்ணி கேப்சர் பண்ண முடியாது. இது மாதிரி பண்ண முடியாததுனால கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு அதால் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ இதனால தான் எல்சிடி டிவிலையும் எல்இடி டிவிலையும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை சரி பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அது நம்மளால் முடியுமானா அது எனக்கு தெரியல. இதில் இன்டர்னலாக உள்ள சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்கை ஆஃப் பண்ணுறது மூலயமா இதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணக்குள்ள இந்த டக் ஹண்ட் விளையாடும் போது கூட நான் இப்படி யோசிச்சிருந்திருக்கேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு டீப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டதில்லை. ஸோ இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். குட் பை ஃபார் நவ்.